வணக்கம் மக்களே, அடுத்த 6 மாதத்திற்கு ரேஷன் கார்டுகள் ரத்து அதிர்ச்சியில் பொதுமக்கள் மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசுடைய உண்மையான தகவல் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே வந்து மற்ற மாநிலங்களை காட்டிலும் ரேஷன் கடைகள் வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் போய்கிட்டு இருக்கு. அதாவது மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக தான் நம்ம தமிழக அரசு ரேஷன் கடைகள் மீது கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஏழை எளிய மக்கள் இலவச மலி விலையிலும் பொருட்கள் வாங்கக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாம இந்த பொருட்கள் அதாவது அரிசி பருப்பு ஜீனி எண்ணெய் இந்த மாதிரி பொருட்களை வாங்கினா தான் நம்ம வீட்டில் சாப்பாடு சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிலைமையில நிறைய விதமான ஏழை மக்கள் இன்றளவும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறக்காண்டி தான் நம்ம தமிழக அரசு பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகள் மீது பல்வேறு விதமான கவனங்களையும் செலுத்திக்கிட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட சூழலில் ரேஷன் கடைகளை ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுத்தாங்க. அதன்படி ரேஷன் கடை ரத்தும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கார்டு ரத்து இந்த மாதிரி எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்கல. ஆனால் இன்றைய தினம் சுதந்திர தின விழா என்று இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான அறிவிப்பை தமிழக அரசின் சார்பாக கூட்டுறவுத்துறையானது வெளியிட்டிருக்கிறார். அப்படி என்னடா அதிரடியான அறிவிப்பு அப்படின்னு பார்த்தா, அதாவது ரேஷன் பொருட்களை வந்து யாரேனும் கடத்தினா கண்டிப்பாக நீங்கள் வந்து புகார் தெரிவிங்க. புகார் தெரிவிக்கிறதுக்கு நம்பர் ரேஷன் கடையிலே இருக்கும். ஒருவேளை ரேஷன் கடை ஊழியரே கடத்தினார் அப்படின்னாலும் சரி, மற்ற நபர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் புகார் தெரிவிங்க. உங்களுடைய விவரங்கள் வந்து பாதுகாக்கப்படும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அரசு பார்த்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை ரேஷன் பொருட்களை வந்து ரேஷன் அட்டைதாரர்களே கடத்தினால் என்ன செய்வது? நம்ம வந்து கடத்த போறது கிடையாது, கடத்தல்காரர்களுக்கு விற்க போகிறோம். அதாவது இப்போ வந்து பொதுவாகவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரேஷன் கடையில் அரிசி வாங்கிட்டு வருவோம். கிலோ 5 ரூபா 6 ரூபான்னு அங்கனையே மூட்டையோட தூக்கிட்டு போகக்கூடிய ஆள்கள் நிறைய இருக்காங்க. நீங்களும் கண்கூட பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. இப்படி நடக்கக்கூடிய சமயங்களில் அந்த ரேஷன் கடை ஊழியர்கள் மூலமாக அல்லது தனிப்பட்ட முறையிலோ நமக்கு ரேஷன் கட்டைதாரர்கள் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு போன்ற பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய நேரத்தில் மாட்டினால் அடுத்த 6 மாத காலத்திற்கு அவர்கள் ரேஷன் கார்டானது ரத்து செய்யப்படும். எந்த விதமான பொருட்களும் எந்த விதமான சலுகைகளும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அரசின் சார்பாக ஒரு அதிரடியான அறிவிப்பு இன்றைய தினம் வெளியிட்டு இருக்காங்க நண்பா. சரி, நம்ம தான் தெரியாமத்தான விற்கிறோம், எப்படி மாட்டுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது நண்பா. இப்போ ஒரு ஆள்கிட்ட விற்கிறீங்க அப்படின்னா அந்த அவர் என்ன பண்ணுவார், நேராக போய் ரைஸ் மில்லில் போட்டு அதை பாலிஷ் பண்ணி மறுபடியும் வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுவார். அப்படி அந்த ஏற்றுமதி பண்ணக்கூடிய வேலையில் மாட்டினா எங்கேருந்து வாங்கினீங்க அப்படின்னு தகவல் வெளியிடப்படும். அந்த தகவலை விசாரணைங்கிறப்ப எங்கேருந்து வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தா கடைசியாக ரேஷன் கடை ஊழியர்கிட்டருந்தால் ஊழியரோ அல்லது ரேஷன் கடை பொருட்கள் வாங்கக்கூடிய மக்கள்கிட்டருந்து தான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி தகவல் கொடுப்பார். ஆக மொத்தத்தில் மாட்டக்கூடியது யாரு, நம்ம தான் மாட்டோம். அப்படி மாட்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த 6 மாத காலத்திற்கு உங்கள் ரேஷன் கார்டுகள் செயலிழக்கப்படும். செயலிழக்கப்படுறது மட்டுமல்லாமல் நீங்கள் எந்த விதமான சலுகைகளும் எந்த விதமான பொருட்களும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அரசின் சார்பாக கூட்டுறவுத்துறை இன்றைய தினம் வெளியிட்டிருக்காங்க. அதனால் ரேஷன் பொருட்களை யாருக்கும் விற்காதீங்க. வேணாம் அப்படின்னா வேணாம்னு விட்டுருங்க. அந்த பொருட்கள் மற்ற நபர்களுக்காக பயன்படும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் சொல்ல முடியாது. ஓகே கைஸ், வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.